நம்ம சொல்றோம் காதியானிகள் பூரா காபிர் என்பதால் உலகம் முழுவதும் ஃபத்வா கொடுக்கப்பட்டிருக்கின்றது. காதியானிகள் காபிர், காதியானிகள் ஏன் காபிர்? ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறுக்கின்றார்கள். அவர்கள் அவங்க எழுதும் போதும் கூட புஸ்தகங்கள் போடும், நோட்டீஸ் போடும் போதும் கூட இப்படித்தான் எழுதுவாங்க. எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் என்ன வித்தியாசம்? ஒன்னே ஒண்ணுதான், நீங்க காத்தமும் நபியின் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றீங்க, நாங்க சொல்லல. அவ்வளவு, நாங்க அதை மட்டும் தான் ஏற்றுக்கொள்ளல. அதை மட்டும் ஏற்றுக்கொள்ளாதன் காரணமாக அவர்கள் காபியர். அவங்க ஹஜ்ஜுக்கு போக முடியாது, ஹஜ்ஜுக்கு அனுமதி கிடையாது அவங்களுக்கு. வேற பேர்ல போனாதான் காதியானிங்கிற பேர்ல போக முடியாது. காதியானி ஒரே ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்றார், ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஆனா அதுக்கு பின்னால ஒரு நபி வருவார், அவர் தான் எங்களுடைய நபி குலாம் அகமது காதியானி என்பவர். அவருக்கும் அல்லாஹு தஆலா வஹீ இறக்கினா, அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் என்று சொல்லி அந்த தங்களுடைய கொள்கைகளை சொல்லி காட்டுகின்றார்கள். இது ஹதீஸுக்கு மாற்றமாக குரானுக்கு மாற்றமாக இருப்பதின் காரணமாக அவர்களை காபிர் என்று சொல்லுகின்றோம். ஒரே ஒரு விஷயத்தின் காரணமாக ஒன்றை மறுக்கக்கூடிய ஒருவனை காபிர் என்று சொல்லும் பொழுது முற்றிலத்து எல்லாத்தையும் மறுக்கக்கூடிய ஒருவருக்கு நாம் என்ன சொல்றோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவம், குர்ஆன்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்குரிய செய்திகள் மிக ஏராளமாக இருக்கின்றன. ஒன்றல்ல ரெண்டல்ல நீங்க ஆயத்துல படிக்கும் போது பார்த்திருப்பீங்க, ரெண்டு மூணு நாலு இடத்துல யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுல் கிதாப வல் ஹிக்மா என்று வரக்கூடிய நாலு இடங்கள்ல அந்த ஹிக்மத் என்ற வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியுள்ள சிறப்புகளை சொல்லி குரானை பின்பற்ற வேண்டும், குரானை ஓதி காட்டுவார் என்று சொல்லக்கூடிய அந்த வரிசைகளே வருகின்றது. எத்துலு அலைக்கும் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தை உங்களுக்கு ஓதி காட்டுவார், ஹிக்மத்தையும் சொல்லி காட்டுவார். அந்த ஹிக்மத் என்பதற்கு ஒரு தப்சீர் சுன்னத் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய எல்லா முறைகளும் ஹிக்மத்துக்குள்ளே அடக்கம். ஹிக்மத்துக்கு பல பொருள்கள் செய்யப்படுகின்றன தப்சீரின் மூலமாக. அதுல ஒன்னு ரசூல்